ஹலோ கைஸ், வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, கார பணியாரம், கார குழி பணியாரம். அது இந்த குழி பணியாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கார பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் இன்னொன்று கூட போட்டுக்கலாம். கருகப்பில் 1 கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு இது பார்த்திங்கனாக்கா மாவு, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 4 ஸ்பூன் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சிருக்கேன், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் சூடாகிட்டுருக்கு. பேனில் வந்து 1, 2, 3 1 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. நல்லா கடுகு வெடிச்சிட்ருக்கு. அதில் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, நல்லா வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஏன்னா நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது பணியாரத்தில். அதோடு கூட 1 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து நல்லா பொரியுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீரகம், சீரகத்தை போட்டுருணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் வாங்கி போடணும். அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும், ஏன்னா மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டு 1 வதக்காச்சு. இப்போ இந்த பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தால அந்த பெருங்காயத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்டு 1 கலர் கலருங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கலந்தாச்சு. இதை என்ன பண்ணணும்னா, இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த மாவில் கொட்டிட வேண்டியதான். அப்படியே இந்த பணியாரம் மாவில் கொட்டிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பணியார சட்டியை அடுப்பில் வச்சு ஹையில் வச்சுட்டேன், அது சூடாயிடுச்சு. அதில் என்னென்னா இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விடணும், சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விடணும். அதான் பணியாரம் வந்து நல்லா ஒரு இதாக வரும், டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு வரும். இப்போ நம்ம வந்து பணியாரம் ஊற்றும்போது சும்மா அந்த இதில் வந்து அரை இது தான் ஊற்றணும், இவ்வளோ தான் ஊற்றணும், அரை அரை குழியில் தான் ஊற்றணும். பணியாரம் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சு வேக வச்சு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா வெந்துடும். அது வந்து 1-2 நிமிஷம் அது வெந்துருச்சு. அதை வந்து இப்படி திருப்பணும். பார்த்தீங்க, இது வந்து மீடியம் ஃப்ளேவரில் தான் வச்சு வேக வைக்கணும். அனல் வந்து ஜாஸ்தி வைக்கக்கூடாது. இது வந்து அனல் கம்மியாக வச்சு தான் வேக வைக்கணும். இது கூட வந்து நம்ம என்ன வேணால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடணும். வரமிளகாய் இருக்குல்ல, ரெட் சில்லி அது போட்டு வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம காரம் வேணும், இன்னும் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2-3 மிளகாய் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் மிளகாய் கம்மியாக கொடுத்து போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய ஒரு டிஷ், இந்த டிஷ்ஷெல்லாம் இந்த எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி திருப்பி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பணியாரம் பாருங்கள், வெந்துருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எடுத்துக்காச்சு, வந்துருச்சு. அது அவ்வளோதான், அது வேகிறதுக்கு 1-2 நிமிஷம், ஒரு 1 நிமிஷம் சேர்ந்து 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான்.
நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக நாங்கள் வீட்டில் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்தாலே பணியாரம் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வெந்தும் கிடச்சிரும். இப்போ வந்து இந்த பணியாரத்துக்கு வந்து நம்ம பணியாரம் மாவு தான் வேணும்லாம் கிடையாது, இட்லி மாவு இருந்தாலும் இந்த தாளிப்பாக அதே இட்லி மாவில் கொட்டி இப்போ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தான். அதே மாதிரி இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் பணியாரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.